வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காயத்ரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டு சர்க்கரையை வச்சு ஒரு பொரி உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிளாஸ் ஃபுல் ஆஃப் தண்ணி, மூணு ஏலக்காய், ஒரு நாட்டு சர்க்கரை ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு பிளேட் ஃபுல்லாக பொரி எடுத்துருக்கிறேன். அதில் அந்த பொரியில் எதுவுமே நான் கலக்கலை, வெறும் பொரியை எடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரை ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பலாம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடியிலெல்லாம் மண் நிறையா இருக்கும், அதனால் வந்துட்டு சக்கரை மட்டும் மெல்ட் ஆகி வரும், கரைஞ்சி அடியில் மண் தங்கிடும். அதனால் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நீங்கள் சிம்லேயே வைங்க அடுப்பை, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மண் அடியில் தேங்கிரும். நல்லா சக்கரை கரைஞ்சோடனே அதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, ஒரு பவுலில் வடிகட்டிக்கலாம். பாருங்கள் பாருங்கள் மண் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. அடியில் கரைஞ்சது போக இவ்வளோ மண் நம்மளுக்கு கீழே தங்கியிருக்குது. இப்போ நம்ம எடுத்துருக்குறோம் பாருங்கள், சக்கரை தண்ணி, நாட்டு சக்கரை தண்ணி. இப்போ ஒரு கடாயில் இந்த வடிகட்டின தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பொரி உருண்டை செய்கிறதுக்கு வந்து அந்த பாகு தான் முக்கியமாக தேவை. நம்ம நல்ல பக்குவத்தில் எடுக்கணும், நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க. இதை நீங்கள் எல்லாருமே செய்யலாம், பிகினர்ஸும் செய்யலாம். புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சா இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நல்லா நுரக்கட்டி வருது, கொஞ்சம் பாருங்கள் சொட்டு சொட்டாக வருது, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிளறிக்கலாம். இது வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும், பிளட் சர்க்குலேஷனுக்கு, அனீமியா, இது போல் எல்லாத்துக்கும் நாட்டு சக்கரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வச்சு செஞ்சு பாருங்கள். கெட்டியாயிடுச்சு. இப்போ கொஞ்சத்தை மட்டும் நம்ம பவுலில் ஊற்றிட்டு கொஞ்சத்தை வச்சு பொரியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த ஏலக்காவை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ எல்லா பொரியும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கைவிடாமல் நீங்கள் கிளறணும். அடுப்பு சிம்லேயே தாங்க இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அடுப்பில் சிம்லேயே வச்சு நீங்கள் கிளறுங்க. அப்போ தான் இந்த பொரி உருண்டை நல்லா வரும். ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோம், வெல்லம் யூஸ் பண்ணல. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நீங்கள் தீபாவளிக்கு அவங்களுக்கு செஞ்சு தாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் இது மாதிரி இல்லாத போது பொரி இருந்தால் அந்த ஆயுத பூச்சைக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாத பொரியெல்லாம் இது மாதிரி செஞ்சு தாங்க, சீக்கிரமாக தீந்துடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம பொரி உருண்டையை பிடிச்சிக்கலாம். மீதியுள்ள பாகையும் ஊற்றி கையில் ஒரு கொஞ்சோண்டு நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு லைட்டாக இது மாதிரி பிடிச்சாவே உங்களுக்கு உருண்டை வந்துடும். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ்ட் ஆஃப் காயத்ரி.